தேங்க் யூ ஸோ மச். என்னோட ஃபஸ்ட்டு படம் ரவி சார் கூட, எல்லாருமே வெளில வந்து கொடுத்த அந்த ரிப்போர்ட்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸ்கிரிப்டை பற்றி, ஆக்டிங்கை பற்றி அவ்வளோ பாசிட்டிவான தாட்ஸ் எல்லாம் சொன்னீங்க. தேங்க் யூ ஸோ மச். இதே லவ்வையும் இதே பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். தேங்க் யூ. எல்லோருக்கும் வணக்கம். நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகி என்ன ரிசல்ட்ஸ் வருதோ எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொன்னது பார்த்த உண்மையாகவே எனக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தைரியம், மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு நான் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷம் நீங்கள்லாம் வந்துட்டு இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணதுக்கு. இதே இது வந்துட்டு ஆதரவு உங்களோட இது வந்துட்டு எங்களுக்கு கொடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் மருமகன் எப்படி நடிச்சிருந்தார் எல்லாம் வந்து சொல்லும் போது எப்படி இருந்தது? நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அது எப்படி இருந்தது? அவர் நடிக்கும்போதே நான் ரசித்தேன். இந்த கேரக்டர் வந்து நான் கேட்கும்போதே நான் நினச்சேன், ரவி வந்து கண்டிப்பாக இது வந்து ரொம்ப நல்லா பண்ணுவார், அந்த கேரக்டருக்கு நியாயம் பண்ணுவார்ன்னுட்டு. அதே நேரத்தில் நான் வந்துட்டு செட்டில் பார்த்துருக்கேன் அவர் எந்த அளவுக்கு அதில் இன்வால்வ் ஆகி ரெண்டு கேரக்டர்ஸுக்கும் வந்துட்டு ஒரு டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறது எல்லாம் பார்க்கும்போது அவர் உண்மையாகவே இந்த படத்துக்கு நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. அந்த கஷ்டத்துக்கு பலன் வந்துட்டு ஸ்க்ரீனில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. நான் வந்துட்டு அவர்கிட்ட சொல்லுவேன், அப்பப்போ ரவி கொஞ்சம் வந்துட்டு ஒரு பிளாக் போட்டுக்கோங்க, அவ்வளோ வைட் வேண்டாம் அப்படின்னு. ஆண்டி இது கேரக்டரு, நீங்கள் வந்துட்டு என்ன கேரக்டராக பாருங்கள், மாப்பிள்ளையாக பார்க்காதீங்க அப்படின்னாரு. ஸோ ரவி வந்து அந்த கேரக்டருக்காக ரொம்ப இனிஷியேட் எடுத்துக்கிட்டாரு. அது மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 20 வருஷம் முடிஞ்சு 21வது வருஷம் எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில். இந்த இத்தனை ஆண்டு காலங்கள் நீங்கள் எப்படி எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தீங்களோ, உங்களுடைய சப்போர்ட்டை எப்படி தெரிவிச்சிங்களோ அப்படி தான் இப்போவும் நீங்கள் தெரிவிச்சிட்ருக்கீங்க. நல்ல படம் பண்ணுன்ற ஒரு எண்ணம் இருக்கிறவன் நான் எப்போவுமே. நான் படித்ததும் சினிமா பற்றி தான், இருந்த ஃபேமிலியும் உங்களுக்கு தெரியும் சினிமா தான். ஸோ அந்த நல்ல படம் பண்ணோன்னு ஆசை இருக்கிறவனுக்கு வந்து ப்ரெஷ்ஷோ போட்டு வெளியே வந்த உடனே நல்ல படம் பண்ணியிருக்கப்பான்னு சொல்லும் போது அதை விட சந்தோஷமே இருக்க முடியாது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்துட்டு இது வந்து நாளைக்கு ரிலீஸ் இருக்குது சைரன் படம், அது என்னதான் டென்ஷனாக இருந்தாலும் ஒரு திருப்தி வந்திருக்கு. நீங்கள்லாம் சொன்னதில் நல்ல படம் பண்ணியிருக்கேன்னு சொல்லும் போது ஒரு திருப்தி வந்திருக்கு. கண்டிப்பாக இது இதே ஒரு நம்பிக்கையும் ஒரு கான்ஃபிடென்ஸும் ஒரு ரிசல்ட்டும் ஆடியன்ஸும் தருவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். எங்கள் டீம் சார்பாக உங்கள் எல்லாரையும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் பர்டிகுலராக எனக்கு ரொம்ப சந்தோஷம், என்னுடைய தம்பி மாதிரி வந்து ஆண்டனி பாக்யராஜ் அவர்கள் ஒரு முதல் படத்தை வந்துட்டு இந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காரு, ரொம்ப சந்தோஷம். நாங்கள் எங்கள் கம்பெனியில் வந்துட்டு அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல ரொம்ப பெருமை அடைகிறோம். கண்டிப்பாக அவர் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். அண்ட் உங்கள் எல்லாருடைய சப்போர்ட் அவருக்கு ரொம்ப தேவை. நான் சி யூ இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக ஆம்புலன்ஸ் டிரைவராக நடிக்கிறதுன்றது பெரிய விஷயம். ஆனால் ஆம்புலன்ஸ் வந்து ஒரு உயிரை காக்குது, அது ஏற்கனவே சமுத்திரகணி சார் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்களா? ஏன்னா அந்த சைரனுக்கு 4 மொழி இருக்குது, அதை போட்டு வரும்போது மிக அவசரம், கொஞ்சம் இதுவாக இருக்காங்க அப்படின்றதுலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? படத்தில் உணர்ந்தீங்களா? அதை இருக்குது சில டீட்டெயில்ஸ் நாங்கள் ஷூட் பண்ணோம், லென்த் இருக்குன்ற காரணத்தினால படத்தில் வைக்க முடியல. எதெல்லாம் முக்கியமோ அந்த மாதிரி சில டைலாக்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்குது படத்தில். அது ஆம்புலன்ஸை வந்து போகும்போது ஓவர்டேக் பண்ணிலாம் வருவாங்களே, அப்போ சொல் நானே யமனை நோக்கி யமனை துரத்திட்டு போயிட்டுருக்கேன், நீங்கள் ஏன்பா என்ன துரத்தி வந்துட்டுருக்கீங்கன்னு கேட்குற மாதிரி டயலாக்லாம் இருக்குது. ஸோ இது வந்து இது தேவையான டயலாகாகவும் நாங்கள் அதை பார்க்குறோம், ஒரு கேரக்டரும் அதை பேசக்கூடிய ஒரு டயலாகாக பார்க்குறோம். நிச்சயமாக அந்த மாதிரி விஷயங்கள் பளிச்சுன்னு வந்து மைண்டில் ஒட்டிக்கும்னு நினைக்கிறேன் ஆடியன்ஸ் மைண்டில். ஸோ நான் வந்து கனியண்ணா எனக்கு அந்த கேரக்டர் பண்ணார்னு எனக்கு தெரியல, இல்லைன்னா நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் அவர்கிட்ட. நான் அது பார்க்கலன்னு நினைக்கிறேன். அவருடைய எல்லா நல்ல படங்களும் நான் பார்த்துருக்கேன், இது மிஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் அதை தாண்டி வந்து ஒரு உயிரை எவ்வளோ மதிக்கிறான்றது தான் இந்த கேரக்டருடைய ஒரு சாப்பிட்றானா இல்லையா. நம்ம நிறைய ஆம்புலன்ஸ் டிரைவர் பார்த்துருப்போம், நிறைய நல்ல டைலாக்ஸ் எழுதியிருக்காரு டைரக்டர். என்னென்னா ஆம்புலன்ஸ் வந்ததுன்னா கடவுளை கும்பிட்டுட்டு நம்ம வழி விடுவோன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இது வரைக்கும் சொல்லாத விஷயங்கள் நம்ம
இதில் சொல்லியிருக்கோம். ஸோ ரொம்ப ஹாப்பி. இல்லை இன்னும் ஒரு ஹீரோ சக்ஸஸ்ஃபுல்லாக போகிற ஒரு ஹீரோ புது டேரக்டர் எடுக்க செலக்ட் பண்ண காரணம் என்ன? இல்லை வந்து உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற நம்பர்ஸால் வந்து இதை எடுத்தீங்களா அவரை? இல்லைங்க, ஸ்கிரிப்டு தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுது நான் நம்புகிறேன் என்றைக்குமே. அது நான் நிறைய புது டைரக்டர்ஸ் கூட பண்ணியிருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த இருக்கிற ஒரு தைரியமும் நம்பிக்கையும் தான் இந்த படத்துலையும் அவரால் பண்ண முடியும்னு. அவர் விஸ்காம்லாம் படித்ததுனால எனக்கு அந்த ட்ரில் தெரியும், எதுலெல்லாம் போட்டு அவரை வாட்டி எடுத்திருப்பாங்க அப்படின்ற ட்ரில் தெரியும். நானும் அதான் படித்தேன். ஸோ அதனால் அவர் தகுதியானவர்னு நினச்சேன். இதில் ஒரு லாங்குவேஜ் வர நீங்கள் புதுசாக கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிற டெஃப் அண்ட் டெஃப் லாங்குவேஜ் ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா, இல்லை அந்த சீன்ஸுக்கு மட்டும் இதை பண்ண போதும் அப்படின்னாங்களா? அதை வந்து நான் நாளைக்கு நீங்கள் கேட்டீங்கன்னா அந்த பதிலில் நான் கரெக்டாக சொல்கிறேன். ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருக்கட்டும். ஓகே, ஏற்கனவே அப்பா அப்பா மகன் நடிச்சிங்க, இப்போது அப்பா பொண்ணாக நடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏற்கனவே அஜித் சார் வந்து இதில் கலக்கியிருந்தார் அந்த சென்டிமெண்ட்டு. ரெண்டாவது இதுலேயும் அதே மாதிரியான சென்டிமெண்ட்டு கொண்டு வந்திருக்கீங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? ஆடியன்ஸுக்கு நிறைய கனெக்ட் ஆகும். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக அது ரொம்ப ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இல்லையா? அப்பா மகளாக இருந்தாலும் சரி, அம்மா பையனாக இருந்தாலும் சரி, அப்பா பையனாக இருந்தாலும் அதை வந்து நம்ம நிறைய நல்ல படங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். அந்த எமோஷனை பேர் பண்ண படங்கள் சைரனும் அந்த மாதிரியான ஒரு படம் தான். அது கண்டிப்பாக கனெக்ட் ஆகுன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்டு பர்ஃபார்மன்ஸில் சில விஷயம் புரிய வைப்போம், டைலாகில் சில விஷயம் புரிய வைப்போம், சில விஷயம் வந்து ஆங்கிள்ஸ்லேயே புரிய வைப்போம். இது வந்து ஒரு நல்ல ஒரு டீம் சேர்ந்துருக்கு, இது எல்லாமே நல்லா செய்யக்கூடிய ஒரு டீம் சேர்ந்துருக்குன்னு நான் நம்பி தான் இந்த டீமை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். அந்த டீம் டெலிவர் பண்ணுமா இல்லையான்றது ஆடியன்ஸில் பிரச்சனை. ஜெயம் ரவி நாங்கள் வந்து லவர் பாயாக பார்த்துருக்கோம், எல்லா பெண்களும் உங்களை வந்து விரும்புவாங்க. தேங்க்யூ. சரிங்களா, இப்போ வந்து ஏஜிட்டாக நடிச்சிருக்கீங்க, உங்கள் வைஃப் என்ன சொன்னாங்க, என்ன ஃபீல் பண்ணாங்க? ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, எதுவும் ஃபீல் பண்ணல, ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. டெய்லி காலையில் எழுந்திரிச்சு நான் அந்த வெள்ளத்தாடியோடு ஊர் சுற்றிட்டு இருக்கும் போது வீட்டுக்கு வரும்போதே ஒரு இப்படி பார்ப்பாங்க, என்ன யோசிச்சுட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, வேலையில் ஒழுங்காக இருப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கை தான் வந்து என்னை ஃப்ரீயாக விட்டாங்க, சரி போ பண்ணுறது பண்ணு அப்படின்னு. ஸோ இன்றைக்கி ப்ரெஸ் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸையும் அந்த லுக்கை பற்றி பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக கட்டி பிடிச்சி சொல்லும் போது நம்ம பண்ணது கரெக்டு தான் ஒரு எண்ணம். கீர்த்தி சுரேஷ் இங்கேயா? கீர்த்தி பாம்பேயில் ஷூட்டில் இருக்காங்க. கீர்த்தி ஹிந்தி அதில் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க, ஸோ அதனால் பிரேக் பண்ணி வர முடியல. அடுத்தடுத்த மீட்டிங்கில் நம்ம கண்டிப்பாக. சார் ஆக்சுவலாக நீங்கள் இந்த படத்தில் வந்து யூ ஜெயம் ரவி சாருடைய ஸ்டோரியை வந்து சொல்லிட்டீங்க, ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து கீர்த்தி சுரேஷ் ஸ்டோரி ஒன்று போயிட்டுருக்கு, அதை சொல்லவே இல்லையே. தேவைப்பட்டால் அடுத்த படத்தில் சொல்லலாம் சார். இந்த இந்த படத்துக்குள்ளே இது என்னப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு பேக் ஸ்டோரி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட அது கேரக்டர் கேரி ஃபார்வர்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த கேரக்டர் ஃபாலோ பண்ணுறது ஆடியன்ஸுக்கு போதுமா? இல்லை ஆல்ரெடி விசாரணைன்னு போயிட்டுருக்கு, நிஜத்திலேயே நிறைய போயிட்டுருக்கு கேஸு. இப்போ தான் ஒரு வழக்கு முடிஞ்சிருக்கு ஒரு டிஎஸ்பி மேல். ஓகே ஓகே. ஸோ அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. இல்லை இல்லை, அந்த மாதிரிலாம் கனெக்ட் பண்ணல. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நின்றுக்குன்ற அந்த ஒரு விஷயம் தான் அதுக்கு தேவைப்படுது, மற்றபடி எதுவும் தேவைப்படல. அதனால அந்த கதையில் வைக்கல. அந்த நீங்களே வந்து நடிக்கிறதுக்கு காரணம் என்ன? அடுத்தது ஜெயம் ரவி சார் இல்லாமல் நம்மளே இறங்கிடலாம் களத்தில்ன்றீங்களா? இல்லைங்க, ஜெயிலில் இவ்வளோ பேர் நம்ம ஜெயில் வர வச்சுருந்தா நம்ம கொஞ்சம் ஒரு நாள் ஜெயில் கைதியாக வந்திருக்கலாம். மற்றபடி நடிக்கிறதுலாம் இப்போ ஜெயம் ரவி சாரை வந்து ஜெயிக்கிற குற்றவாளியாக காமிச்சுட்டு கீர்த்தி சுரேஷை தோக்குற போலீஸ்காரர்களாக காமிச்சிருக்கீங்களே, அவங்க வருத்தப்படலையா? அவங்க ஏன் சார் ஒருத்தப்படும், நந்தினி ஒருத்தப்படுவாங்களா இல்லையான்னு கேளுங்க. கீர்த்தி மேம்க்கு இந்த கதை பிடிச்சி தான் பண்ணாங்க, அதனால அவங்க ஆல்ரெடி அதை ஜெயிச்சிருக்கு நம்பி. இந்த மாதிரி வீர தீர கேரக்டர் ஹீரோயின்ஸ் எடுக்கிறப்போ அவங்க வின் பண்ணணும் அப்படின்ட்டு தான் எடுப்பாங்க இல்லையா? ஆனால் இதில் வந்து ஜெயம் ரவி சார் வெற்றிப்பட்டுருக்காரு, நியாயம் ஒரு பக்கம் இருக்குங்கிறதுனால ஓகே. ஆனாலும் ஒரு ஹீரோயினாக அவங்க வந்து முத முத ஆக்ஷனில் கொஞ்சம் வருத்தப்பட்டுருப்பாங்க. இல்லை சார், அவங்க வருத்தப்பட்ட மாதிரி இல்லை, அவங்க வின் பண்ணால் தான் அர்த்தம். கடைசியாக அந்த கிளைமேக்ஸ் நம்ம சார் சொன்ன மாதிரி இப்போ ரிவீல் பண்ண முடியாதுல்ல, ஆடியன்ஸை ரிசீவ் பண்ணும்போது கடைசியாக அவங்க ஒரு விஷயம் பண்ணாங்கல்ல ஹீரோக்கு, அதுதான் அவங்க வின்னிங்னு நினைக்கிறேன். அந்த மனசார அவங்க ஒன்று நம்புறது தானே, நீங்கள் சொல்கிறது வந்து மனசார அவங்க ஒன்று நம்புவாங்களா? அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த எண்டு கிளைமேக்ஸில் அவங்க பண்ண விஷயம், அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அதே மாதிரி படம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது, ஓப்பனிங்லேருந்து இன்டர்வல் முடிஞ்சு அதுக்கப்புறமும். ஆனால் எல்லா படம் மாதிரி ஜாதிக்குள்ளார படம் கொஞ்சம் தடம் ஆடுற மாதிரி தெரிஞ்சுது. வேறு நம்ம எதையும் பெருசாக ஹைலைட் பண்ணி இது பண்ணலாம் நம்ம காட்டில், நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு மேபி நம்ம எதையுமே வந்து திணிச்சு இது அதுலாம் கூட நம்ம டீகோட் பண்ணலை. ஸோ இது தேவைப்பட்டனால இந்த எலமெண்ட்டை இந்த அளவில் வச்சுக்கிட்டோம். இல்லை கடைசியில் ஒரு டைலாக் போட்டிருக்கீங்க கடைசியில் முடியும் போது எண்டில், அதாவது கைதி நிரபராதி கைதிகளுக்கு சமர்ப்பணம் பண்ணுறீங்க. அப்போ உள்ளே இருக்க கைதிகள்லாம் நிறைய பேர் நிரபராதி இருக்காங்கன்றீங்களா? காவல்துறை நிறைய தவறு பண்ணியிருக்கோன்றீங்களா? காவல்துறையிலாம் இல்லை சார், சுச்சுவேஷன் நிறைய இருக்குல்ல உங்களுக்கு.
ஆயிரம் குற்றவாளி கூட இது பண்ணி வெளியே வந்தாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது எதுக்கு நீதிமன்றமே சொல்லுது. ஸோ இப்போ கண்டிப்பாக தண்டிக்கப்படுறாங்கன்னு தானே அர்த்தம். அதை தான் நம்ம இங்கே சொல்லி தண்டிக்கப்பட்ட நிரபராதிகளுக்கு தான் சொல்லியிருக்கோம். தண்டிக்கப்பட்டவங்கலாம் இப்போ நிரபராதின்னு நம்ம சொல்லலை. இந்த கேரக்டர் நீங்க சமுத்திர கணி சார் கீர்த்தி மாமா பார்க்க வேணாம், நந்தினி நாகலிங்கம் வேளாங்கண்ணியா பார்த்தா அவங்க கேரக்டருக்கான டயலாக் பேசியிருக்காங்க. நான் அப்படிதான் எழுதியிருக்கேன். ஏன்னா எழுதும் போது கீர்த்தி மாமுக்காகவோ சமுத்திர கணி சாருக்காகவோ சாருக்காகவோ கூட எழுதுறேன். இந்த கேரக்டர் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல போகுது, இந்த கேரக்டரோட ஐடியாலஜி இது, இந்த கேரக்டரோட பேசுற விதம் இது. எல்லாரும் ஒரே மாதிரி பேச மாட்டோம்ல, எல்லாரும் ஒரே மாதிரி பேசினா அது பயன்படுத்த ஜெயம் ரவி வெடியெல்லாம் சரவெடியா வச்சிருக்காரு, வச்சு அதை பொருத்திடுற பொருத்திட்டு அந்த வெளிக்கு விளைச்சு அந்த வெளிச்சத்துல சமுத்திரக்கனியை தீர்த்திட முடியும், ஒரு நொடியில் தீர்த்திட முடியும். ஆமாம், அவர் கோயிலுக்கு கடத்தி சென்று அங்கே அவருக்கு ஒரு சண்டையை கொடுத்து ஃபைட் கொடுக்கறதுங்கிற ஒரு ஃபைட் வேணுங்கிறதுக்காகவா? ஃபைட்டுக்காகலாம் இல்லை சார், அது லாஜிக் மிஸ்டேக். ஏன்னா ஃபாலோ வந்து அதாவது ஒரு நிமிஷத்தில் அவருடைய அங்கே இதை நின்று முடிச்சிட முடியும். ஆமாம் ஆமாம், அது ஏன் அது அந்த மாதிரி நீட்டினாரு? ஏன்னா அது திலகன் பண்ணது சார், திலகன் அந்த மாதிரி கொல்லணும்னு நினச்சிருக்காரு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ நீங்கள் நினைக்கிறது நான் நீங்கள் கொலை பண்ணாமல் எப்படி இப்படி பண்ணலாம், ஆனால் திலகன் கொலை பண்ணும்போது அப்படி பண்ணுவார். ஏன்னா அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து ஒரு மாதிரியாக இல்லை சார், அது ரொம்ப ஃபாக அந்த புகை இருக்குல்ல சார், அது டக்குன்னு கலைஞ்சிரும், அதுலேயே முடிச்சிடலாம் அந்த காரியத்தை. இல்லை சார், அது இந்த கதையில் பண்ண முடியலையே, அது படம் இருந்தாச்சு. இல்லை இல்லை, நீங்கள் அந்த சிந்தனை எப்படி? இல்லை சார், அவர் மேலே அவருக்கு ஒரு அதிகபட்சமான கோபம் இருக்கும், இவங்க எல்லாரையும் விட அவர் மேலே தான் உச்சபட்ச கோபம் இருக்கும். ஒரு 14 வருஷம் இது எல்லா பிரச்சனையும் காரணம். அவனை இப்படின்னு கொள்வது வந்து இனாஃபாக இருக்காதுல்ல, அவன் துடிக்கணும். அவள் தான் கடைசி நம்ம டயலாகாகவுமே வச்சுருப்போம். சொல்லாமனு தெரியல அந்த டயலாக்சா ரசிச்சு, அதாவது என் ஒய்ஃப் இப்படி தானே துடிச்சிருப்பான்னு ஒரு வார்த்தை. நீயும் துடிச்சு சாவும் தான் அவர் சொல்லுவார். அவரோட வாண்ட் வந்து இவரை துடிச்சு கொல்ல வைக்கிறது தான்ன்ற பாயிண்ட் தான். நீங்கள் எல்லா மாதிரியும் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு அது இருக்கும். சமூக சீர்திருத்தமும் இருந்த ஊர் காஞ்சி. என்ன சார் சாரி கேட்கல. சனாதனமும் சமூக சீர்திருத்தம் உதித்த இடமும் காஞ்சிபுரம். அந்த இடத்துல இந்த அரசியல் இந்த இதெல்லாம் சேர்த்து கொண்டாந்ததுக்கு கதை அமைச்சதுக்கு என்ன காரணம்? நான் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் சார், அவ்வளோதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு. சரி சரி, அங்கே இயல்பாகவே உள்ள இந்த ஜாதி அரசியல் இதெல்லாம் இருக்கா? எங்கே இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அது முடிவு எடுத்துக்கலாம். எங்கே இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதிகமாக இருக்கிறதா அந்த ஏரியா சார். அப்படியா? நான் பதில் சொல்லிட்டேன் சார், எங்கே இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அது பதில் சொல்ல முடியும். எங்கே இல்லை? எனக்கு பிடிச்ச கதைகளை எடுத்து தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருக்கேன். கோமாளி மாதிரியும் பண்றேன், அதே நேரத்தில் வந்து ஒரு அடங்க மாதிரி பண்றேன், இதே மாதிரி இப்போ சைரன் பண்றேன். அது பிடிச்ச கதையை பண்ணணும் அப்படின்னு எனக்கு உங்களுக்கே தெரியும். 21 வருஷமா நான் எப்படி பண்ணிட்டு இருக்கேன் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த டிவிஷன் என்னன்னு இன்னும் புரியல. மாஸ் ஹீரோனா என்ன இது எனக்கு தெரியல. எனக்கு அது தெரிஞ்சுக்கும் போது வேணா நான் ட்ரை பண்றேன். ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கு இதை போட்டு காமிப்பீங்களா? இதை போட்டு காட்டணும். சார் எல்லா படத்துக்கும் கூப்பிடுவாங்க. இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களை கூப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் எடுத்துருக்கிறது ஆம்புலன்ஸ் டிரைவருடைய ஸ்டோரிஸ் தான் எடுத்துருக்கீங்க, அவங்க எப்படி பண்ணாங்க, ஸோ அவங்க அழைப்பீங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாருமே இந்த படம் பார்க்கணும் தான் நம்ம எடுத்துருக்கோம். பர்டிகுலராக யாரையும் டார்கெட் பண்ணி இந்த படம் எடுத்துருக்கோம். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தனி ஒரு படத்தில் வந்து பல போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்னை பார்த்து பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்க, பாசிட்டிவ் ஆட்டிடியூட் காமிச்சிருக்கீங்க அப்படின்னு ஷேக் ஹேண்ட் பண்ணாங்க. எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸும் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பெருமைப்படுவாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு போலீஸ் என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இது இதில் வந்துட்டு இது கதை, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இது வந்து கதை எப்படியும் அதுக்கான ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்க போகுது. ஒவ்வொருத்தரும் நம்ம சித்தரிக்கிறது நம்மளுடைய இமேஜினேஷனில் சித்தரிக்கிறோம். அதை வந்து அவங்க அவ்வளோதான் அதை எடுத்துப்பாங்க, இமேஜினேஷனை தான் எடுத்துப்பாங்க. சார் யாரையும் வந்து நம்ம குத்தி காட்ட போகிறது கிடையாது. ஒரு சின்ன விஷயத்தை உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ நான் எப்பவும் சென்னையில் பார்ப்பேன். இந்த வாட்டி
மதுரையில் இருக்கிற ஃபேன்ஸ் ஆசைப்பட்டாங்க அவங்க கூட உட்காந்து பார்க்கணும்னு சொல்லி. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மதுரை சினிப்ரியா சினிப்ரியாவில் உட்காந்து பார்க்க போகிறேன். தேங்க்யூ. ஓகே.